இருப்பா வந்துடுறேன். ஏ ஜொர்த்தாலையே ஊத்தாத, தொர்த்தா தூக்கின்னு தொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மெத்தாத, அப்புறம் படுத்துக்குவே ஜொர்த்தால. வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 6 ஆஃப்டர் பாடி டே நம்பர் 2. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 24/7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் இருக்குது. இது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த ஹாட்ஸ்டாரில் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸ் ஷோ வந்து காலையிலேருந்து விடிய விடிய காலம் வரைக்கும் இவங்க என்ன பேசுகிறாங்க, இந்த கேமராவோட அக்சஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். ஸோ அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் பொழப்பு விட்டுட்டு பார்க்குற நிகழ்ச்சி ஆடாது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் மக்கத்தியில், நானும் ஒரு ஆள். இந்த நிகழ்ச்சியை ஒரு மணி நேரத்தில் பார்க்குறதே வந்து பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்குது. காரணம் என்னென்னா 20 பேர் இருக்கேங்க. 20 பேரோட பேரை ஆஃப் ஆல் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் முடிக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் முகம் ஏறத்தால் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் சில பேரோட கண்டென்ட் இருக்குதா இல்லைன்னு கொடுத்துடல. டே டூவில் அப்படி என்ன எக்ஸைட்மெண்டான விஷயம் இருக்குது சொன்னவா, நான் முதல்ல ஓப்பனிங்கில் ஒரு சாங் படித்தேன்ல, ஜொர்த்தா லையா ஜொர்த்தா தொரத்தா தூக்கிட்டு தொர்த், அது லீரிக் எனக்கு பார்த்து படிக்கிறதா இருக்குது. இந்த பாடல் படித்த யார் பார்த்தோமா, அசல் கோளார். தமிழ்நாட்டில் வந்த ஒரு புது த்ரெண்டுக்கு இவரும் ஒரு காரணம் சொல்ல முடியும். இவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இல்லை மைனஸ் பாயிண்டா கேட்டால், இவர் ஒரு கேம் நடத்துகிறாரு. அந்த கேமு இவரை பார்த்து அந்த வீடே மிரல மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடத்துனாங்க. பொதுவாக நடக்கும் போது ஒரு கண்ணாடி திரையை வச்சுருவாங்க, கடந்து வந்த பாதைகள் சொல்லிட்டு கதையை பேசணும். நான் எப்படி இருந்த தெரியுமா, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு மேலுக்கு வேறு இருந்த தெரியுமா அப்படின்னு கண்ணீராக விடுவாங்க. அது ஒரு 3-4 எபிசோடு ஓட்டுவாங்க. அதை பார்த்துட்டு மக்களும் கண்ணீர் விட்டுருவாங்க, பா பரிதாபப்பட்டு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீட்டில் யார் கூட மிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள முழுசாக தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை செஞ்சிருந்தார். இதில் வந்து நம்ம ஏடிகே வந்து அசல் கோளாரை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் பண்ண வச்சுருந்தார். நீ ஒரு நல்ல கலைஞன், உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னோட நட்பு எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு இன்டர் கான்டினென்டல் கனெக்ஷனை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்காக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பார்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் பண்ணிச்சு. இது வெளியே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம், ஓ என் தலை அந்த தலை கூட கை கொடுத்துட்டான், இனிமேல் என் தலையை வெளியாக்கிற போகிற பாட்டு நாடு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையும் பறக்க போதுரா, அந்த ஒரு அபிப்பிராயம் சொன்னது. ஆனால் ஏடிக்கே ஏஆர் ராமன் மியூசிக்கில் பயங்கரமாக களைகட்டி இருந்தார். ஸோ அவருக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஷனலிசம் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது தன்னடக்கம் வேறு மாதிரி இருக்குது, சந்தேகமாக தான். இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்டெஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க பேர் ஷிவின் கணேசன். இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன். இந்த விஷயத்தை விஜய் டிவி வந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியல, அதே நேரத்தில் டாலரேட் பண்ண முடியல. காரணம் தமிழ்நாட்டில் ப்ரீவியஸ்லி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்போ ப்ரேட் ஒன்று நடந்துச்சு. இதில் வந்து எல்ஜிபிடி யூனிட் வந்து அவங்க வந்து ப்ரேட் செஞ்சுருந்தாங்க, ஹாப்பியாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு முதல் தடவை ஒரு கண்டெஸ்டனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கண்டெஸ்டன் வாய்ப்பு கொடுத்தாங்க, பட் அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ அது வீட்டு விட்டு வெளியாயிட்டாங்க. இந்த ஒரு கண்டெஸ்டன் எப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பாப்போம். சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்த நிவாஷினி இந்த வீட்டுக்குள்ள ஜெல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. காரணம் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்குள்ள வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிறாங்க, அவங்களோட அபிப்பிராயத்தை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அதே நேரத்தில் இவங்களை வந்து தனிப்பட்ட முறையில் பூலி பண்றத பார்க்க முடியுது. நிவாஷினிக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்கும் நம்புறோம். ஸோ அதே நேரத்தில் நிவாஷினி வந்து அப்படியே பார்வையில் பார்த்தா அந்த காலத்து ஓவியா மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஓவியாவும் இந்த வீட்டுக்குள்ள பிறந்திருக்காங்களா பார்க்கலாம். ஜனனி குணசீலன். ஜனனி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் சீக்கராக தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்களோட அபிப்பிராயத்தை எப்படி தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியராக போயிட்டு அந்த விஷயத்த கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய அண்ணனுங்களாம் இருக்காங்களே, மா நீ இப்படி செய்யணுமா, மா அந்த விஷயத்தை இப்படி செய்யணுமா, இந்த விஷயத்தை இப்படி கொண்டு வாமான்னு சொல்லிட்டு அண்ணனோட செல்லமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்களுக்கு ஜனனி ஒரு செல்ல தங்கச்சி. லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கம்மா வனிதாக்கு காஃபி கொடுக்கணும் முக்கின பிக் பாஸ், இந்த சீசனில் காஃபி எடுத்து டேபிளில் வச்சுட்டு சாப்பிடுங்கப்பா அடுத்து வச்சு செய்கிறப்பான்னு சொல்கிற மாரி ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைச்சிருக்காரு. இந்த சிச்சுவேஷன் லக்ஸரி பட்ஜெட்டில் எப்படி தோன்றுதுன்னா, டீமாக ப்ளே பண்ண மாட்டாங்க, இல்லை பார்ஷலாக ரெண்டு டீமாக பிரிச்சுட்டு கேம் விளாட போகிறதில்ல, எல்லாம் இண்டிவிஜுவலாக கேம் விளாடுங்க. நீ வின் பண்ணினா உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சுட்டு நீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால வீடு முழுக்க நிறைய பசர் வச்சுட்டாங்க. இந்த பசர் எப்போ எப்படி எந்த நேரத்தில் அடிக்கும் தெரியாது. அந்த பசர் அடிக்கும் போது யார் போயிட்டு அந்த பசரை போய் நிப்பாட்டுறாங்களோ அவங்களுக்கு 200 பாயிண்ட், அரை கடைசியில் இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பசரை நிறுத்தாத வரைக்கும் வீட்டுக்குள்ளே குப்பை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த குப்பைன்னு சொல்கிறதோட இந்த ஸ்பாஞ்சு பஞ்சு அதை கூட்டுறதே கஷ்டம், அதெல்லாம் வெக்கியூம் பண்ணி தான் எடுக்க முடியும், அது அந்த மாரி கொட்டுது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கூட்டி பெருக்கணும். யார் ஏரியாவில் கொட்டியிருக்கோ அந்த ஏரியா உதாரணத்துக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட்
கிளீனிங்க்கு வந்து க்ரீனு, வெசலுக்கு வந்து பர்பிள். எப்போ பஸர் அடிக்குதோ இந்த சட்டையை போட்டுக்கணும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை செய்யணும். எப்போ பஸர் திருப்பி நிப்பாட்டுறோமோ அப்போ வேணால் சட்டையை வந்து மாற்றிக்கலாம். வெளியே வந்து நாலு பேர் தங்க விட்டுருந்தாங்க, அந்த நாலு பேர் இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி என்ட்ரி பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். இந்த நாலு டீமோட டீம் லீடர்கிட்ட போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணி, இவங்க வந்து வேலை செய்யலை, இவங்களுக்கு பதிலாக நான் உள்ளுக்கு போடுறேன், என்னை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கேன், இவங்களை வந்து வீட்டு விட்டு வெளியாக்கின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிறவங்க உள்ளுக்கு வந்துடுவாங்க, உள்ளுக்கு யார் கை கட்டுறாங்களோ அவங்க வெளியே போய் ஆகணும். தரவ வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் திறந்து விட்டுருக்காங்க. இதில் நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்து தண்ணி தவக்கலாம் மாரி நீந்துறதை பார்க்க முடிச்சு. இந்த சீசனில் ரெண்டு முக்கியமான ஒரு புள்ளி இப்போ மேஜராக ரெண்டாவது நாளில் வந்து உருவெடுத்திருக்காங்க. ஒன்று ரச்சிதா மகாலட்சுமியும், இன்னொரு ஆள் வந்து மகேஸ்வரி சாணக்கியன். அவங்களுக்கு தனி செட் ஆஃப் கூட்டம் உருவாக்கியிருக்கு. அவங்களோட வாய்ஸ் வந்து மெத்த கான்டெஸ்டனோட வாய்ஸோட அதிகமாக இருக்குது, சாலிட்டாக இருக்குது. ஆனால் இந்த சாந்தி இருக்காங்க, மேக்கப் பண்ணாமல் நம்ம குரலை உயர்த்தி பேசணுமா, நம்ம பாட ஆரம்பித்தோமா, இல்லை நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்தோமா, கேமராலாம் நம்ம மேலே தான் பதியுது. வனிதா விஜயகுமார்னு நினைப்பு. அசல் கோளார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார் ஐஷா கூட, என்னன்னா என்ன வாடா போடா இப்பெல்லாம் பேசாதீங்க, வாங்க போங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சாரோ அந்தமாரி கூப்பிட்டா டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குன்னு அவரே நினச்சிக்கிறாரு. ஆனால் ரெண்டு மணி நேரம் கழிச்சு டேபிள் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஒரு கான்டெஸ்டன்ட் இவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, யோ ஓய் அப்படின்னு கூப்பிடுவாராம். அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா? என்ன கணக்கு! இந்த ஒரு சீனுக்கு ஐஷா வந்து ஒப்பாரி வைக்கிறது பார்த்தாலே மனசு கலங்குது, தாங்க முடியலடா ஐயப்பா சாமி. 100 லி கொடுத்து நடிக்க சொன்னா 500 லிக்கு பூச்சோங் மைக்கிளோட பயங்கரமா நடிக்கிறானே. நம்ம முத்தனை பத்தி பேசாம இந்த கொட்டையை முடிக்க போறது இல்ல. ஒரு டாஸ்க் ஒன்று நடத்தினாங்க, அந்த டாஸ்க்ல வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருந்துச்சு, அந்த மைக்ரோஃபோன்ல போய் கத்தணும். அதுல டெசபல் வந்து யாரோட ஹையா இருக்கோ அவங்களுக்கு என்னமோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 6 பேர் கத்திருக்காங்க, அந்த 6 பேர்ல முத்து தான் அதிகமா வச்சிருக்காரு, 1.5. இந்த வீட்டில் இன்னொரு அன்னாயிங்கான ஒரு கண்டெஸ்டன் வந்திருக்காரு. அவரு ஏதாச்சும் ஒன்று கேமராவில் பதியாக்குற மாரி அவர் குரலை உயர்த்தி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் வேறையும் இல்லை, ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன் மணிகண்ட ராஜேஷ். அவரோட அபிப்பிராயத்தை கீழ்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சமான கண்டெஸ்டன் யாராக இருக்கும்னு கீழ்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you soon in day number 3. Salute!